வணக்கம் கேர்ள்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கேம்லி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கேஸ் கேம்ல தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சால் வந்துட்டு ஏகப்பட்ட எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இது எல்லாமே வீடியோ நம்ம வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலன்னா மறக்காமல் அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்குறேன்னா பாருங்கள். அப்படி இல்லைன்னா வேணாங்க வச்சுக்கோங்களா. ஓ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், என்ன போகிறோம் வழக்க போல் தான் நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஆனால் அதுலேயும் ஒன்று என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃபேமிலி கூட இன்றைக்கி வந்து ப்ளே பண்ண போகிறாங்க வச்சுக்கோங்களா. பல அப்டேட் வந்து வந்துருச்சு. ஸோ மூணு அப்டேட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம வந்து ப்ளேவே வந்து பண்ண போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து செம ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஃபேமிலி கூட நம்ம வந்து இன்றைக்கி வந்து ப்ளே பண்ண போகிறோம், வேறு லெவல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரை அமௌண்ட் கிடச்சி ஃபஸ்ட் டே நம்ம இன்றைக்கி வந்து நம்ம ஃபேமிலி கூட வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாங்க ஐசோக்கிங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கேமுக்குள்ளே வந்து வந்தேன். எல்லாருமே வந்து 5 மணிக்கு நான் வந்து வர சொல்லிட்டேங்க ஐசோக்கிங்களா, 5 மணிக்கு வர சொல்லிட்டேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து வரல. இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து ஆஃப்லைனில் தான் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிக்வஸ்ட் கொடுத்து யாருமே வந்து ஆஃப்லைனே வந்து காட்டல, சாரி ஆன்லைனே வந்து காட்டல. ஸோ நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து பார்த்தோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆஃப்லைன் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் நான் வந்து இன்வைட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள் இன்வைட் கொடுத்துட்டேன், யாருமே ஆன்லைனில் இல்லை. பட் வந்து நான் இப்போ வந்து இன்வைட் கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து ஆட் பண்ணுவாங்க, சாரிங்க ஜாயின் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை கைஸ், எல்லாருமே ஆஃப்லைன் தான் கட்டுது. பட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்துட்டு ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ சேட் ஆகிடுச்சு கைஸ், எனக்கே ஒன்றுமே வந்து புரியவே இல்லை கைஸ், என்னடா இது எல்லாருமே வந்து ஆஃப்லைனில் இருக்காங்க, அப்புறம் இப்போ எல்லாமே வந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே வந்து ஒன்றுமே புரியல சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அன்இன்ஸ்டாலே கேம் பண்ணிட்டேன் கைஸ். அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இருங்க நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகேங்களா. இப்போ பாருங்களேன் என்னோட இமோஜி, சாரி அந்த இமோஜியில் வந்து சர்க்கரை அமௌண்ட்லாம் வந்து வச்சிருப்பேன். ஸோ அதெல்லாம் இருக்கவே இருக்காது பாருங்களா, ஹை அமௌண்ட் அதுவெல்லாம் மட்டும்தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இல்லையா, அதெல்லாம் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா என்னோட மொபைலில் வந்து ஜாய்ஸ்டிக் மேலே வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுனா நான் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன், அது வந்து கிளிக்கே ஆக மாட்டேங்குது. அதாவது நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஏற்றுனதுனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு எதையுமே பார்க்காம நான் பட்டு உள்ளே வந்துட்டேன் கைஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் போயிட்டு செக்லாம் பண்ணி பார்த்தேன். என்ன செக் பண்ணி பார்த்தேன்னா இன்னும் வந்து ஆஃப்லைனில், சாரிங்க ஆன்லைனில் எல்லாருமே வந்து காட்டுறாங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு செக்லாம் வந்து பண்ணி பார்த்தேன். பட் வந்து எதுவுமே ஆகலை, பக் ஆகிடுச்சு போல இருக்குது கேமு. ஸோ அதாவது ஆன்லைனில் உள்ளவங்களே வந்து ஆஃப்லைனில் வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டை நான் வந்து போட்டிருப்பேன் கைஸ். நானும் வந்து என்னமோ பண்ணி பார்த்தேன், பட் வந்து யாருமே வந்து ஆன்லைன்லேயே வந்து காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதே போல் நிறைய பேர் வந்து 5 மணிக்கெலாம் வந்து வந்திருப்பீங்க கைஸ், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல கைஸ், நான் என்ன கைஸ் பண்ணுறது, நீங்கள் ஆன்லைனில் யாராரு இருக்கீங்க, யாரார வந்துட்டு அண்ணு என்னது ஃப்ரெண்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு வந்து காட்டவே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒன்றுமே வந்து புரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் நேராக போய்ட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டே வந்து போட்டுட்டேன் கைஸ். இது மாதிரி எனக்கு வந்து ஆயிடுச்சு, என்னால் வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அசெப்ட்டும் பண்ண முடியல, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆன்லைனில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து காட்டல அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டும் வந்து போட்டுட்டேன். ஸோ எல்லாருமே ஒரு சில பேர் வந்து பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு ரிப்ளைவும் வந்து பண்ணாங்க. அதே போல் ரிப்ளை பண்ணவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க, ப்ரோ எனக்கும் இதே மாதிரி தான் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, எல்லாருக்குமே இதே மாதிரி தான் பக் வந்து ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆமாங்க கைஸ், எல்லாருக்குமே இந்த மாதிரி பக் வந்து ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அது என்ன ஏது எனக்கு ஒன்றுமே வந்து புரியல ஓகேங்களா. நான் இன்றைக்கி வந்து ப்ளே பண்ணால் ரொம்ப நாள் கழிச்சு ப்ளே பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோடு வந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்காக வந்து ஆயிடுச்சு. நான் என்னென்னலாம் பண்ணி பார்த்தேன், அன்இன்ஸ்டால்லாம் பண்ணி பார்த்துட்டேன், பட் வந்து வேலையே செய்யலை ஓகேங்களா. இதுவே வந்து நான் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணேன்னு சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு இப்போ வந்துட்டு இது அசெப்ட் பண்ணியிருக்கேன்னே. ஸோ அவங்களாம் அன்ஃப்ரெண்ட் பண்ண அப்படின்னா வந்து ஆன்லைனில் இருக்கிறவங்கள மட்டும் வந்து காட்டுது ஓகேங்களா, ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள மட்டும் வந்து காட்டுது. ஸோ இதுக்கு முன்னாடி ரிக்வஸ்ட்லாம் வந்து கொடுத்துருப்பாங்களா, ஸோ அவங்க யாருமே வந்துட்டு ஆன்லைனில் இருக்கிறவங்களே வந்து காட்ட மாட்டேங்குது. எனக்கு என்னென்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஒன்றுமே வந்து பண்ண முடியல, சரி பரவாயில்ல விடுங்க கைஸ் ஓகேங்களா. இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிளான் வந்து வச்சுருக்கேன், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட இன்ஸ்டாகிராம் இருக்குது பார்த்தீங்கன்னா இல்லையா, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட அப்போட் பேஜில் வந்து இருக்கிறோம். ஸோ அந்த பேஜில் பற்றி வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதோட அதாவது டெலிகிராம் லிங்கோட, சாரிங்க டெலிகிராம் சேனலோட லிங்க்கை நான் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளே பண்ணுறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூம் கோட்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஓகேங்களா, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டெலிகிராம் இல்லாதவங்க வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு டைம் வந்துட்டு ரூம் கிரியேட் பண்ணுறப்ப இன்ஸ்டாகிராமில் நான் வந்து ஸ்டோரியாக வந்து போட்டுறேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு அபோட்டில் வந்துட்டு சேனலில் வந்து கிளிக் பண்ணி அபோட்டுக்கு போனீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய் மறக்காம வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா, எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இது மாதிரி அப்டேட்லாம் வந்து கொடுக்குறேன், அதாவது ரூம் கோடு இதெல்லாம் வந்து நான் வந்து சொல்கிறேங்க ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ப முடியல ஸ்டெம்பிள் கைஸ், எப்போ பக் ஆகுது எப்போ நல்லா இருக்குது அப்படிங்கிறத ஒன்றுமே வந்துட்டு
நம்மளால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் எஸ்ஏ வந்து பண்ண முடியல. ஸோ அது மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இதுதான் பண்ணியாகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ இதுதான் வழி ஓகேங்களா, இதுதான் வந்து வழியே, வேறு வழி கிடையாது ஓகேங்களா. இது இப்படி ஆகிடுச்சு, நான் அவங்களை வந்து கூப்பிட்டேன், பட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஏமாந்துருப்பாங்க. ஸோ எனக்கே வந்து செம வருத்தமாக ஆகிடுச்சு, என்னடா இது இப்படி நடந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், பட் வந்துட்டு ஆன்லைனில் இருக்கிறவங்களே வந்து காட்டவே மாட்டேங்குது. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரோ என்ன ப்ரோ ஏமாத்திட்டீங்களே ப்ரோ, ஏன் ப்ரோ வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கே வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ நான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், பட் வந்துட்டு இந்த என்ன இப்போ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு கை சொல்லுங்களா. எனக்கு ஒன்றுமே வந்து புரியாமல் போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறது, அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒன்றுமே தெரியல. ஸோ இருக்கிறவங்களை வச்சு நான் வந்து ப்ளே பண்ணேன், பட் வந்து இந்த கேம் ப்ளே வந்து எனக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபீலாகவே வந்து இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி நிறைய பேர் வந்துட்டு ஏமாந்து போயிருப்பாங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஓகேங்களா. என்ன பண்ணுறது கைஸ், நம்ம கையில் ஒன்றும் இல்லை. இந்த சட்டி மண்டையை பண்ண வேலைக்கு நம்மளால் என்ன கைஸ் பண்ண முடியும். இந்த சட்டி மண்டையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா இது மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பக் வந்து கொடுத்துறாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு கைஸ் ஓகேங்களா. என்ன அப்படின்றது, சரி விடுங்க வேறு வழி கிடையாதுல, சரி பரவாயில்ல விடுங்க கைஸ் ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல் ஐக்கன் தட்டி ஆல் வச்சுருங்க. இப்போ வந்து பாருங்க கைஸ், இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டு ஆன்லைன் காட்டுச்சா, இப்போ வந்து ஆன்லைன் காட்டில் இங்கே வருங்க. நமக்கு வந்துட்டு பெண்டிங் இன்வைட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆன்லைனில் இருக்கா அப்படிங்கிறது சுத்தமாக காட்டல கைஸ். ஆனால் ஃப்ரெண்ட்ஸில் கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து காட்டுது. பட் வந்து நமக்கு முக்கியம் எது, பெண்டிங் இன்வைட்ஸில் உள்ளவங்க ஆன்லைனில் இருக்கிறவங்களாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும் ஓகேங்களா. இதில் ஆன்லைனில் உள்ளவங்க இருப்பாங்க, நம்ம கூட வந்து ப்ளே பண்ண வந்துருவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த பெண்டிங்கில் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் நமக்கு வந்து முக்கியம். ஸோ அவங்கள வந்து பார்க்கணும், பட் வந்து அவங்க ஆன்லைனில் வந்து காட்ட மாட்டேங்குது. நானும் அன்இன்ஸ்டால் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். அதே போல் நிறைய பேர் நம்மளோட ஃபேமிலிக்கு வந்து சொன்னாங்க, ப்ரோ இந்த பக் எனக்குமே ஆயிடுச்சு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அது இந்த பக் எல்லாருக்குமே ஆயிருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் ஸ்பெஷல் வாய்ப்பே கிடையாது, ஒரு தடவை கொடுத்ததே உனக்கு பெருசுராக சட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம்லாம் நமக்கு வந்து கிடைக்காது கைஸ் ஓகேங்களா. சரி பரவாயில்ல விடுங்க, இந்த புட்டுருது ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்துக்கணும்னு சொல்லலாம் வேறு ஏதாவது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஏதாவது லெஜெண்ட்ரி லெஜெண்ட்ரி ஒன்றுமே கிடையாது, டோக்கன்ஸ் கொடுப்பாங்க இப்போ இருக்குது ஓகே. இது ஆல்ரெடி இருக்குது தானே, ஆமாங்க இது வந்து இருக்குது ஓகே. டூப்ளிகேட் இருக்குது ஓகே. டோக்கன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இதை வந்து ஸ்பின் பண்ணி விட்டு பார்க்கலாம் ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கின் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வந்து அந்த கோல்டன் கலரில் ஒரு பைரட் ஸ்கின் இருக்குங்களா, ஸோ அதெல்லாம் கிடைச்சதுன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுவும் வந்து பங்கமாக வந்துருக்கும் ஓகேங்களா. எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது, இதெல்லாம் வேஸ்ட்டு கைஸா. க்ரீன்லாம் எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ரி நம்ம பரவாயில்ல ஓகேங்களா. ஏதோ இதெல்லாம் நம்மகிட்ட இல்லாததான், பரவாயில்ல வந்து கிடச்சிருக்கு. எல்லாரும் மனசுலையும் இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் ப்ரோ லெஜெண்ட்ரி கிடச்சிருக்கு, லெஜெண்ட்ரி கிடச்சதுக்கு உன் ரியாக்ஷனே இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்பீங்க. அம்மங்க இஸ் லெஜெண்ட்ரிலாம் பார்த்து பார்த்து அழுத்து போச்சு, ஓ கிடச்சிரு ஓமிகாட் ஸ்பெஷலில் நமக்கு வந்து போயிட்டோம். ஸோ இந்த ஸ்கின் நம்மள்கிட்ட இல்லை பரவாயில்ல இதுவும் வந்து கிடச்சிருச்சு ஓகேங்களா. லெஜெண்ட்ரிலாம் பார்த்து பார்த்து நமக்கே வந்து அழுத்து போச்சு கைஸ் ஓகேங்களா. நம்மள்கிட்ட வந்து ஏகப்பட்ட எக்கச்சக்கமான லெஜெண்ட்ரி வந்து கிடைக்குது, சாரிங்க ஸ்கின் வந்து கிடைக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த வாட்டி அது கிடச்சிடாதா, ஓமிகாட் கிடைக்கலையே, இந்த ஸ்பெஷல் ஸ்கின் கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. பரவாயில்ல விடுங்க ஓகேங்களா. இன்னும் ஒரு ஸ்பின் இருக்குது, ஸோ இந்த ஸ்பின் வந்து பண்ணி விட்டு பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமா ஏதாவது கிடைக்குமா 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 கிடைக்குமா, ஓ மை காட் கிடைக்க மாட்டேங்குதே, ஒன்றும் கிடைக்கலையே. லெஜெண்ட்ரிலாம் எதுக்குடா எனக்கு, எப்பிக்கும் எதுக்குடா எனக்கு, இது ஸ்கின் இல்லாத ஸ்கின்னாக வந்து கொடுங்கடா, இருக்கிற ஸ்கின்னாக வந்து கொடுத்துட்டுருங்களேடா சட்டி மண்டைங்களா. சரி பரவாயில்ல விடுங்க கைஸ் ஓகேங்களா. நம்மள்கிட்ட வந்து இருந்தது இவ்வளோ தான், பரவாயில்ல விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து மேட்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணேங்க கைஸ் ஓகேங்களா, கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணேன். இதுக்கப்புறமாவது பக் வந்து ஃபிக்ஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து எது சாரிங்க ஃபிக்ஸே வந்து ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்கள வச்சு நான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் கைஸ். பாருங்க ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு போட்ட மாதிரி எல்லோரும் வந்து எல்லாருமே சேமாக வந்திருக்காங்க. அங்கே பாருங்க எல்லாரும் ஒரே ஸ்கின் தான், ஷேடோ க்ளான் ஜூட்ஸ் வந்து போட்ட மாதிரி வேற லெவலில் இருக்குதுல்ல ஓகே. நம்ம அப்படியே வந்து போகலாங்க கைஸ் ஓகேங்களா. போட்டு ஜம்பிங்கை போட்டு அவ்வளோதான் வந்துகிட்டே இருக்கணும் தான் ஒன்றும் பண்ண விட, அப்படியே ஜம்பிங்கை போட்டு போயிட்டே இருக்கணும் ஓகே. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த சர்க்கரை மூட்டை வச்சு அதாவது வந்து அந்த ட்ரிக்கு எனக்கு என்னோட ஓன் ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது. பட் வந்து இது நான் வந்து யோசித்தேன், பட் வந்து இது நடக்குமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரில. டபுள் ஜம்ப் பண்ணி நம்ம வந்து அதை போட்டோம்னா சல்லுன்னு இன்னும் கொஞ்சம் தூரம் போவானா ஓகே. ஒன்று ரெண்டு அது சல்லுன்னு போட்டு பார்க்கலாம். போடவே இல்லையா சாரி கைஸ், நான் வந்து போடவே இல்லை. ஸோ அதுக்கு இது எடுத்து வச்சுட்டேன், பட் வந்து போடவே இல்லை ஓகே. கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறான், பட் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சலாம் பையன் வந்து நின்று போயிடறான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அவன் வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வந்து போகிறான், பட் வந்து நின்றுறான் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது ஓகேலாம். கொஞ்சம் தான் ஃபாஸ்ட்டாக போகிறான், மற்றபடி ரொம்பலாம் ஃபாஸ்ட்டாக போடல, சட்டி கொஞ்சம் தான் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறான் ஓகே. அப்படியே வந்து போய் இப்போ போட்டோன்னு சொல்லலாம், அப்படியே போகிறான் சல்லுன்னு அப்படியே வந்து நின்று ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி நின்று அப்படியே வந்து கீழே வந்துடுறான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த ட்ரிக் வந்து நமக்கு அந்தளவுக்கு வந்து கை கொடுக்காது. அதாவது இந்த மேப்பில் தான் அந்த இது வந்து ட்ரிக் வந்து கை கொடுக்காது. மற்றபடி எல்லாத்துலேயும் வந்து அந்த சறுக்கிட்டே போனோம்னு வச்சுக்கலாம் அதெல்லாம் வந்து கை கொடுக்குது, பட் வந்து மற்ற இதெல்லாம் வந்து கை கொடுக்க மாட்டேங்குது ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லலாம் பல நாட்கள் கழித்து அணி ட்ராப்புக்கு வேறு வந்திருக்கும். ஸோ வேறு லெவலில் நைட்டு 10:30 மணிக்கு உட்காந்துக்கு நடு நடு
செம்ம இருட்டில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ பேய் வந்துடுச்சுன்னா எப்படி இருக்கும் கைஸ், வேற லெவலில் இருக்கும். பேயை பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு ஹலோ சொல்லிட்டு நான் போட்டு உட்காந்துருப்பேன். கண்டிப்பாக அந்த சைடு வரும் கைஸ், நான் இந்த சைடு தான் நான் டெய்லி போயிட்டு வருவேன். அப்போலாம் நிறைய பேய்லாம் வந்து வரும்னு சொல்லுவாங்க முன்னாடி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இருட்டாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது, கீழே இருக்கிறது தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நான் வந்து வாய்ஸ் கொடுக்குற இடத்துல கும் இருட்டாக இருக்கும் கைஸ், ஓகேங்களா. பக்கத்தில் எவ்வளோ பெரிய பாம்பு வந்தால் கூட தெரியாது, அந்தளவுக்கு செம்ம இருட்டாக இருக்கும் இந்த இடம் வந்துட்டு. அந்த இருட்டில் தான் நான் வந்து உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா. என் பொருள் இருட்டில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா டிவி சவுண்ட்லாம் வந்து கேட்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே வாய்ஸ் கொடுக்காமல் நான் வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்ம இருட்டாக இருக்கும் கைஸ், சொல்லி வந்து பயங்கர அடர்ந்த காடு மாதிரி இருக்கும் இந்த இடம். செம்மையான இருட்டாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது, பக்கத்தில் இருக்கிறது கூட தெரியாது. பேய் வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்துருந்தா கூட நமக்கு வந்து தெரியாது. இந்நேரம் என் பேய் பேய் வந்து எனக்கு பின்னாடி கூட உட்காந்துருக்கலாம், எனக்கே வந்து தெரியாது. ஜாலியாக இருக்கும், ஆனால் என்ன ப்ரோ சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆமாங்க கைஸ், செம இருட்டாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் பார்த்து செமையை கேட்டு பயந்துக்கிட்டு இருப்பீங்கள்ல, ஆனால் இதுதான் கைஸ் உண்மை, இதுதான் என்னோடய கோஸ்ட் ஸ்டோரி. எப்படி இருக்குது ஸ்டோரி கிடையாது, நடக்கிறதா தான் நான் வந்து பேசுகிறேன். இது வந்து கற்பனை கிடையாது, இது வந்து உண்மை, ஓகேங்களா. பயங்கரமான கதையாக இருக்குல்ல, இது வந்து உண்மை, ஓகேங்களா. சரி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், என்ன பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு ஓடுறது ஒடியாடுறதுல வந்து பார்க்கலாம். இப்போ எனக்கே லைட்டாக பயமாக தான் கைஸ் இருக்குது, ஏன்னா நானே வேறு சொல்லிக்கிட்டு இருக்கேனா திடீர் திடீர்னு பின்னாடி வேறு அப்படியே வந்து ஸ்லோ மோஷனில், ஸ்லோ மோஷனில் திரும்பி திரும்பி மேலேயும் கீழேயும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவனாவது பின்னாடி நிற்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து இல்ல, யாரும் இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இருக்கலாம், ஓகேங்களா, யாரும் இல்லாமலும் இருக்கலாம், இருந்தாலும் இருக்கலாம், எனக்கு என்னென்னு தெரியல, ஓகேங்களா. நம்ம பேசாமல் விளாட்றதுலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணது பண்ணலாம், சாரி வாய்ஸ் கொடுக்கறதுல கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணலாம். சரி போடுறா ஜம்பிங்க, அவ்வளோதான் வந்தாச்சு. மறுபடியும் இடிச்சானுச்சுன்னா அப்படியே வந்து லேசரில் அடித்து வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ அப்படியே வந்து இது பண்ணியாச்சு. எங்க இந்த எஃப்எஃப் கிங் இருக்கான் பார்த்தீங்களா இல்லையா, அந்த பையன் வந்து நம்மளை மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இட்ஸ் நம்மளோட ஃபேமிலியில் எல்லாருமே இருக்காங்க, பட் வந்து யாருமே நம்மளை வந்து அடிக்க மாட்டாங்க. அந்த எஃப்எஃப் கிங்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இருக்கானா, அவங்க ரெண்டு பேரும் நம்மளை அடிக்கிறாங்க கைஸ். யான் தெரியல, அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் நான் வந்து அடிப்பேன், மற்றபடி நம்மளோட டீமேட்டை வந்து சாரிங்க, நம்மளோட ஃபேமிலி யாரையுமே வந்து அடிக்க மாட்டேன். இந்த ரெண்டு பேரும் பசங்களும் வந்து என்ன மட்டுமே அடிச்சுட்டு இருக்காங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, என் மேலே என்ன காண்டு உங்களுக்கு, எதுக்கு உனக்கு ஐயோ ஆமையா எதுக்கடா ஐயோயோ அந்த ட்ரிக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து விழுந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் வந்து விளாட்றதை நம்ம வந்து பார்க்கலாங்க சரிங்களா. அப்படி வந்து யார் வின் பண்ண போகிறா, யாருங்க வின் பண்ணுது, யார் வின் பண்ணுது, ஐயோ அதை வந்து பார்க்கவே இல்லையே, சரி பரவாயில்ல விடுங்க வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் வந்துருக்குது. ஸோ ஸ்பின் பண்ணி விட்டு பார்க்கலாம், ஏதாவது நல்லதாக கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே லெஜெண்டரி, சாரிங்க லெஜெண்டரிங்கிற பாருங்கள், ஸ்பெஷல் ஸ்கின் கிடைக்காது, அது கிடச்சிதுன்னு வச்சுக்கலாம். அதே ஸ்கின் நமக்கு மறுபடியும் கிடச்சிதுன்னு வச்சுக்கலாம், வேறு லெவலில் டோக்கன் அள்ளி கொடுப்பாங்க, பயங்கரமாக கொடுப்பாங்க. ஸோ அந்த டோக்கனையும் வச்சு நம்ம வந்து ஸ்பின் பண்ணி விட்டு அந்த வச்சுருக்கான் பாருங்க, அந்த வச்சுருக்கான் பாருங்க, அந்த கோல்டன் கலரில் வச்சுருக்கான் பார்த்தீங்கன்னா, இல்லை பைரட் ஸ்கின்னு அதுதான் கைஸ், வேறு லெவலு. இந்த டிராகன்லாம், அந்த டைனோலாம், அந்த டிராகன், அந்த அதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர்லாம் தோற்று போயிடுவோம் இதுக்கு முன்னாடி. ஸோ பங்காமா இருக்குதுல அந்த ஸ்கின் வந்துட்டு, வேற லெவலில் இருக்குது கைஸ், பா பங்கம் பண்ணுது. சரி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுனா நம்ம வந்துட்டு கேம் பிளே வந்து பண்ணலாம். பின்னாடி பேய் நிற்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு சவுண்டு கேட்குது. சரி கைஸ், இப்போ வந்து போகலாம், ஓகேங்களா. நான் கோஸ்ட் ஸ்டோரி சொல்லவா, நீங்கள் வந்து ஆனால் பயந்துருவீங்க, நடந்த உண்மை ஸ்டோரி சொல்லணும்னா நீங்கள் வந்து பயந்துருவீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுனா நான் வந்து சொல்ல விருப்பப்படலை. ஸோ நைட்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பார்க்காதீங்க கைஸ், நைட்லாம் பார்க்காதீங்க யாரும், ஓகேங்களா. பயங்கரமாக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும், நான் ஆனால் சொல்ல மாட்டேன். ஸோ விட்டுடலாம், ஓகேங்களா, சொல்ல வேணாம். நான் வந்துட்டு வேணா சொல்லணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்து அந்த கதையை நான் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா. நான் வந்து இந்த பாட்டில் நான் வந்து சொல்ல. ஸோ நெக்ஸ்ட் பாட்டு என்ன சொல்லுங்கள், நான் வந்து சொன்னீங்க அப்படின்னா வந்து அந்த ரியல் கோஸ்ட் ஸ்டோரியை நான் வந்து சொல்கிறேன், அப்படி இல்லைன்னா வேணாம், ஓகேங்களா. சரி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போகலாம், ஓகே. அப்படி வந்துட்டு வின் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், விருங்க, ஓகேங்களா. ஓகே, இதில் வந்து வின் பண்ண முடியுமா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த இதிலேயே வந்துட்டு நிறைய ஜிம்மை வந்து விட்டுட்டேன் கைஸ். ஏன் ப்ரோ, எதுக்கு ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு, உனக்கு தான் லக்கி ஆச்சே ப்ரோ, உனக்கு தான் நிறைய ஜிம்மு கிடைக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவீங்க. ஏன் எதனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சில நேரம் வந்துட்டு என்னோடய ஃபோன் வந்து ஹீட் ஆகிறதுனால கிராஷ் ஆகிடும், ஓகேங்களா. அப்பப்போ வந்து எந்த கேம் விளாண்டுமே சரி, இந்த கேமுன்னு மட்டும் கிடையாது, எந்த கேம் விளாண்டாலுமே சரி, ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா போயிட்டுருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கிராஷ் ஆகி கேம் வந்து வெளில போயிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஆகிடும்னா, நமக்கு வந்து ஜம்மலாக வந்து போயிடுங்க கைஸ், ஓகேங்களா. அது வந்து அடிக்கடி ஆகுது, கேம் விளாட்றப்ப ஒன் டைம் வந்து ஆகும், அப்படி இல்லைனா டூ டைம் வந்து ஆகும், ரொம்ப நேரம்லாம் ரொம்ப இதெல்லாம் வந்து தடவைலாம் வந்து ஆகாது. ஸோ அது எப்போ எனக்கு கரெக்டாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து மேப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அப்போ தான் அது மாதிரிலாம் வந்து ஆகும். ஜம்மை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணும், அப்போ தான் அது மாதிரி வந்து கிராஷ் ஆகி வெளில வந்து போகும். ஸோ அவ்வளோ நேரம் நான் வந்து வெளில சும்மா தான் உட்காந்துருப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே வந்து ஆகாது. நான் வந்து எப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணுறோனோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கிராஷ் ஆகி வெளில வந்து போவோம். ஸோ அது மாதிரி ஆகும். ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா இந்த இடத்துல வந்து பக் ஆகி கிளிச் ஆகி நான்
அந்த கட்டக்குள்ளே வந்து மாட்டிப்பேன், அந்த கட்டடம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நான் வந்து மாட்டிக்கிட்டு ஸோ அப்படியே வந்து கீழே விழுந்துடும், அப்படியே வந்து 20 டைமண்ட் வந்து போயிடும், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ சாய்டாக ஆகிடும் ஓகேங்களா. அதனால நிறைய ஜிம் வந்து விட்டுட்டேன். ஸோ ஏன் தெரில, ஸ்கின் கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்து இப்போ வந்து விக்டோரியா வந்து ஆக மாட்டோம் ஏன்னு சொல்லிட்டு தெரில. இப்போ வந்து நமக்கு வந்து நாளைக்கு ஈவெண்ட் வரப்போதா கைஸ், இந்த ஈவெண்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கு முன்னாடி அந்த ராக்கெட் கொடுத்தாங்களே, அந்த ராக்கெட் ரம்பிள் மாதிரி அந்த இதெல்லாம் காயின் கலெக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து கொடுத்தாங்களே, ஸோ அந்த ஈவெண்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஈவெண்ட் கைஸ் வரப்போகுது, இதுக்கப்புறம் என்ன ஈவெண்ட்னு சொல்லி தெரில. வந்தாலும் வந்திருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் பிளே நான் போட்டுக்கிட்டு இருக்கும் போது கூட வந்திருக்கலாம். மிட் நைட்லேயே விட்டாலும் விட்டுருப்பாங்க, சட்டி மண்டைங்க நம்ப முடியாது. ஸோ பார்க்கலாம் இருக்க ஓகேங்களா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டு அப்படியே வந்து உள்ளே பூந்து போயிடலாம், பட் வந்து உள்ளே போக முன்னாடி நான் உருங்க ஜாண்டாக இப்படி பண்ணுறீங்க. ஓகே ஃபைனல் பார்த்தீங்கன்னு இங்கே வந்து வந்தாச்சு. ஓகே ஓ மை காட், நான் இப்போ தான் வந்து ப்ரோ பிளேயர் மாதிரி விளாண்டுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, பத்து கிலோ ஓகேங்களா. சரி கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ இதான் வந்து தேர்ட் ரவுண்டு, இதில் வந்து வின் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. சரி கைஸ் இப்போ வந்து என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே. அப்புறம் டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து போயிட்டு இருக்க வேண்டியதான். சரி கைஸ் இப்போ நம்ம வந்து அமௌண்ட்டு போகிறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு தோற்று போகிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல முன்னாடி வரதெல்லாம் வந்து பார்க்காம நான் போட்டு அமௌண்ட்டை போட்டு அடிக்கிறதுல மட்டுமே கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால இது மாதிரி வந்து ஆகுது, வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா. சரி கைஸ் பரவாயில்ல கேளுங்க, நமக்கு வந்து அமௌண்ட் கிடச்சிருக்கு, சும்மாவே வச்சிருக்கணுமா, அமௌண்ட் கிடச்சிருக்கு, இருக்கிற நாலு பேர் அடிச்சாதாங்க இஸ் கெத்து வாங்கிக்கலாம் தம்பி. ஐயோ வாங்கலை அடியே உள்ளே. சரி பரவாயில்லடா இடையா, இப்போ நான் மறுபடியும் வந்து அடிப்பண்டா ஓகேங்களா. பஞ்சிங் மோட்டர் இருந்துச்சு வச்சுலாம் கண்ணாமல், உனக்கு என்ன டான்ஸ் கேட்குது, அப்புறம் அடிக்கிறேன் இரு ஒன்று அப்புறம் அடிக்கிறேன். எவனாவது அடிமை மாட்டா மாட்டானே நமக்கு வந்துட்டு, எவன் மாட்டுவான் அப்படியே தம்பி இங்கே விடுறீங்க, இங்கே போய் எங்கே பார்த்து இங்கே சங்க பற்றினா இல்லையோ, கீழே வந்து தண்ணி தண்ணியாக போட்டு போயிட்டுருக்கான், வேற லோடா அடி பங்கம் பண்ணுறடா, என்ன போட்டாலும் சரி அண்ணன் அடிப்பான் ஓகேவா. அண்ணன்ட்ட அடி வாங்கினீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் வந்து விக்டரி ஆவீங்க. ஸோ அண்ணன்ட்ட வந்து அடி வாங்கிக்கோங்க, வேற லெவல் ஆகுங்க. எங்கே எங்கள் தம்பியெல்லாம் வாங்கடா ஜீரம் வாங்கடா கைஸ் அப்படியே நிற்கிறாங்க. கரெக்டாக நம்ம வந்து வரும்போது மட்டும் ஜம்ப் பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் வந்து இதாக இருக்குது. பரவாயில்ல இதெல்லாம் வந்து ஈஸி பிசி அந்த இடத்துல வந்து இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓ தேவையா அதெல்லாம் தேவையான்னு கேட்டேன். ஈஸி பிசியாக போகலாம், ஜூசி பாசியாக போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போடாடி பரவாயில்ல விடுங்க கைஸ் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்குள்ள போது வந்துட்டோம். ஸோ இந்த ரவுண்டில் வந்து வின் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விடுங்க. ஓகே கண்டிப்பாக வந்து வின் பண்ணுறோம், வர லெவல் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்கள மறைக்க வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் வந்து பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீனும் வந்துட்டு ஆட்ட ஆட்டமாக சொல்கிற ப்ரோ வின் பண்ணுறோம், வேற லெவல் பண்ணுறோம், தயிர் சாதம் கின்றோம், லெமன் சாதம் கின்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கடைசியில் பார்த்தா ஒன்றுமே பண்ண மாட்டேறியா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆமாங்க ஸ்கின்னுக்கு இருக்கிற லக்கு நம்ம வந்து வின் பண்ணுறது இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து வின் பண்ணுறதுல இருந்த லக்கு ஸ்கின்னில் இருக்காது, பட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு வந்து மாறிடுச்சு. ஸ்கின்னில் இருக்கிற லக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங்கில் வந்து இருக்க மாட்டேங்குது, இது ஏன்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த எமோட் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னு நான் வந்து சட்டி மாதிரி தான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கே வந்து அது வந்து தெரியுது ஏன்னு தெரியல. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலேயே வந்து எல்லாரையும் அடிக்கிறதுலேயே நான் வந்து இருக்கேன். ஏன்னா அத்தனை அட்டி நம்ம வந்து வாங்கியிருக்கோம் ஓகேங்களா, திருப்பி கொடுக்கும் நேரமாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்கணும் ஓகேங்களா. இவ்வளோ நாள் நம்ம வந்து செம்ம அட்டி வாங்கியிருப்போம், ஸோ அந்த அட்டியெல்லாம் திருப்பி கொடுக்கல அப்படின்னா வந்து அதுக்கு வந்துட்டு பலனே இல்லாமல் போயிடும்ல. ஸோ அதனால தான் நான் வந்து விட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு கிடக்கேன் நம்ம ஃபேமிலியை தவிர. பட் வந்து நம்ம ஃபேமிலி உள்ள ஒரு சில பேர் நம்மளை வந்து அடிக்கிறாங்க யாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு சில பேர் அடிக்கிறவங்க மட்டும் தான் நம்ம வந்து திருப்பி அடிக்கணும் ஓகேங்களா. நம்ம வந்து அடிக்காதவங்கள ஸ்கின்னில் அது அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் எமோட்லாம் இல்லாதவங்கள அடிக்கவே அடிக்காதீங்க கைஸ். அவங்கலாம் வந்து பாவம், நான்லாம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கைஸ் 1 மினிட் நான் வந்து சொன்னால் நம்புவீங்களான்னு எனக்கு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக தெரியல. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு இது சவுண்டு கேட்டுச்சு சுஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தா செம்ம பெரிய ஸ்னேக் பாபு கைஸ் போயிட்டுருக்கான் பக்கத்தில், அப்படியே ஏஞ்சி வெள்ளம் அப்படியே உடையாந்துட்டு இந்த சைடு வந்துட்டு. ஆனால் நம்புவீங்களான்னு சொல்லிட்டு இல்லை, ப்ராமிஸாக சொல்கிறேன் பக்கத்தில் போய்ட்டுருக்காங்க பாருங்கள். உங்களுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் வந்து வாய்ஸ் ஓவரை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கொடுத்துக்கிட்டுருக்கேன். ஏன் ப்ரோ நைட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நாளைக்கு காலமாக சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணும்ல அதனால தான் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ செம்ம பெருசு கைஸ் பக்கத்தில் வந்து போயிட்டுருக்குது, ஒரு சவுண்டு தான் கேட்டுச்சு பாதுகிறோம் பார்த்தா செம்ம பெருசு போயிட்டுருக்குது அட்ட டே அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு ஓகேங்களா. இது மாதிரி நான் வந்துட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னேன் எங்களோட குரூப்லேயே வந்து கைலாசா குரூப்லேயே நான் வந்து போட்டிருப்பேன் ஓகேங்களா. வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுலாம் போயிட்டுருக்கோம், அதை வந்து ஃபோட்டோலாம் எடுத்து நான் வந்துட்டு கைலாசா குரூப்லலாம் வந்து போட்டிருக்கேன். ஸோ அவங்களாம் பார்த்துருக்காங்க ஓகேங்களா. நான் வந்து சொன்னது தான் உங்கள்கிட்ட வந்து கிடையாது, ஃபஸ்ட் டைம் வந்து சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஒரே ஒரு டைம் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா சாட்டில் வந்து சொல்லியிருப்பேன், மற்றபடி நான் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். இது மாதிரி நிறையா தடவை ஆகிருக்கு, இதெல்லாம் வந்து புதுசு கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுலாம் போயிட்டுருக்கு, அம்மா பெருசு போயிட்டுருக்குது, செம்ம பெருசு கைஸ் இது ரொம்ப பெருசு. இதெல்லாம் நான் வந்து போஸ்ட் கம்யூனிட்டி போஸ்ட்லாம் போடணும்னு சொல்லலாம் நீங்களாம் மறந்துடுவீங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பெருசு. ஸோ அதெல்லாம் வந்து போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து போடாமல் இருக்கேங்க கைஸ் ஓகேங்களா. வேறு லெவலில் பெருசாக போயிட்டுருக்கான் நல்ல வேலை. எப்படி வந்து பார்த்தோம் ஒரு சவுண்டு தான் கேட்டுச்சு, அது எவ்வளோ பக்கத்தில் தெரியுமா கைஸ், செம்ம பக்கத்தில் போயிட்டுருக்கு, அவ்வளோ
பெருசு போயிட்டு இருக்கு, சரியான பெருசு கைஸ். நான் இப்போ அங்கேயிருந்து கொஞ்ச தூரம் முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன், ஓகேங்களா. ஆனாலுமே இப்போ வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்காகவே வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் என்ன ப்ரோ லைக்குக்காக இப்படிலாம் சொல்லாத ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து தோணும். பட் வந்து இதான் உண்மை. இதை வந்து மஜோகோ ப்ரோ அசோக் ப்ரோட்டெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க. நான் நிறைய டைம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருக்கேன், இது மாதிரிலாம் வந்து வருது ப்ரோ வந்துருக்கு ப்ரோ அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருக்கேன் குரூப்பில் வந்துட்டு. ஸோ சொன்னது கிடையாது, ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். ஸோ நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும்ல எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ முறைக்காக வந்து லைசர் சப்தெல்லாம் பண்ணி விட்டுருக்கேன். சரி, நம்ம வந்து மறுபடியும் வந்து கேம்குள்ளே வந்து வரலாம், ஓகேங்களா. என்னென்ன நடக்குதுங்கிறத மட்டும் பாருங்கள். லெவலில் கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு கைஸ். இதுவரையும் பயந்தது கிடையாது, இந்த மாதிரி பார்த்துலாம் நான் வந்து பயந்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டேன், ரொம்ப பக்கத்தில் போயிடுச்சு, அதனால தான் பயந்துட்டேன். இதுக்கு முன்னெல்லாம் பக்கத்தில் போயிருக்கு, பக்கத்தில் இன்னொரு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டு விட்டுருப்பிடுவோம். பட் வந்து இன்றைக்கி வந்து உண்மையாகவே நான் வந்து பயந்துட்டேன், ஓகேங்களா. திடீர்னு பயந்து அப்படி சக்குன்னு போயிட்டேன், காலுக்கு பக்கத்தில் போவோம் சம புருஷா. ஸோ இதுக்கு முன்னெல்லாம் பயந்ததே கிடையாது, நான் பாட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். பட் வந்து இப்போ வந்து பயந்துட்டேன், ஓகேங்களா. சரி பரவாயில்ல, இருக்கு என்ன அப்படிறது, ஓகேங்களா. சரி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம எப்படி வந்து தோத்துப்பிட்டோம், ஓகே கைஸ். என்ன பண்ணுறது, நம்ம வந்து என்னமோ தெரில, இன்றைக்கி வந்து ஏதோ இதாகிடுச்சு, பரவாயில்ல விடுங்க கைஸ், ஓகேங்களா. நம்ம ஃபேமிலி கூட இன்றைக்கி வந்து ப்ளே பண்ண முடியல, ஏதாவது ஆயிடுச்சு, நம்ம இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம், ஓகே கைஸ். வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிட்டுருக்கேன், மறக்காமல் வந்து இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டுருக்கேன். நான் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன், பை பை.